தல பெருநாளை மாச வெளியீடு தயாரான மாசான ட்ரைலர். தளபதி விஜய் மற்றும் மாளவிகா மகளும் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் தான் மாஸ்டர். இந்த படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி கொண்டே செல்வதால படக்குழு மிகவும் வருத்தத்திலும் இருக்காங்க. கைதி படத்திற்கு பிறகு தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜுக்கு வாய்ப்பளித்தாரு. அதனை கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டு 4 மாதங்களிலும் மொத்த படப்பிடிப்புமே நடத்தி முடிச்சிருக்காரு மாஸ்டர் படக்குழுவினர். சமீபத்தில் மாஸ்டர் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்து முடிந்தது. அதில் தளபதி விஜய் அரசியல் பற்றி ஏதேனும் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது. இருந்தாலும் தனது ரசிகர்களுக்கு நல்லதே கூறிவிட்டும் சென்றாரு. இந்நிலையில மாஸ்டர் படத்தின் ரிலீஸ் தேதி April 9 என ஏற்கனவே படக்குழுவினர் முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா சமீபத்தில் உலகத்தை ஆட்டி படிக்கும் கொரோனா பாதிப்பால படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு. மாஸ்டர் படத்தின் வெளியீட்டு தேதி May 1 என முடிவு செஞ்சிருக்காங்க. இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த தினத்தில் தான் தல அஜித் அவர்களுக்கு பிறந்தநாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தளபதி விஜய் மாஸ்டர் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நண்பர் அஜித் என அவரை பற்றி கூறியது தல மற்றும் தளபதி ரசிகர்களுக்கு இடையே பெரும் ஒற்றுமையை ஏற்படுத்தியும் இருந்தது. தல அஜித் பிறந்தநாள் என்று மாஸ்டர் படத்தின் வெளியீடு இருப்பதால மொத்தமும் கொண்டாடித்திருக்க முடிவெடுத்து விட்டாங்க தல தளபதி ரசிகர்கள். மாஸ்டர் சிங்கிள் பாடல்கள் வெளியான போது கூட ரசிகர்கள் அவற்றை கொண்டாடித்திருக்காங்க. இதனடுத்து இந்த மாஸ்டர் படத்தின் முக்கிய அறிவிப்பு வெளியாகியும் இருக்கு. மாஸ்டர் படத்தின் ட்ரெய்லர் March 22 ரிலீஸ் ஆகும் என்ற செய்தி வெளியாகி இருக்கு. தளபதி ரசிகர்களுக்கு வேற லெவல் டீல் காத்திருக்குது என்பது மட்டும் உண்மை. தளபதி விஜய் மேடையில் ஆடும் போது நடந்த சுவாரஸ்ய தகவல், விஜயின் இசை வெளியீட்டு விழாக்கள் எப்போதுமே பிரம்மாண்டமாக அரங்கத்தில் தான் நடைபெறும். ஆனா இந்த முறை கொரோனா பாதிப்பினால எந்த ஒரு ஆடம்பரமும் இன்றி மிகவும் சிறிய அளவிலான இடத்துல வைக்கப்பட்டு சினிமா பிரபலங்கள் மற்றும் சில ரசிகர்களுடன் மட்டுமே நடைபெற்றது. இதற்காக மேடையிலே வருத்தமும் தெரிவிச்சிருந்தார் விஜய். நடிகர் விஜய் சிறு வயதிலிருந்தே தூரத்தில் பார்த்திருக்கேன், ஆர்ஜேவன் பின் ஒரு முறை சந்திக்க நேர்ந்தது, ஆனா பேச முடியல, அதன் பின் பல முறை முயற்சி செய்தும் பார்க்க முடியல. இத்தனை கால காத்திருப்புக்கு பின் விஜய் படத்தின் இசை வெளியீட்டு விழாவையே தொகுத்து வழங்கியது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாரு. விஜய் கோர்ட்டில் பார்த்ததே இல்ல, அதனால் மேடையில் விஜயிடம் கேள்வியாக முன்வைத்தேன் என கூறினாரு. இதற்கு விஜய், நண்பர் அஜித் போல கோர்ட்டில் போட்டேன் என கூறி அது பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. மேடையில விஜய் இதை கூறியதும் தொடர்ந்து 10 நிமிடங்கள் நிற்காம ரசிகர்கள் கைத்தட்டி கூச்சலிட்டதாக விஜயும் கூறியிருக்காரு. மாஸ்டர் விழாவில தளபதி ரசிகர்களை உற்சாகப்படுத்த நடனம் ஆடி இருந்தாரு. அந்த நடனமும் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. அப்போது விஜய் ஆடும்போது விஜய்க்கு உற்சாகம் தாங்க முடியாம கையில் வைத்திருந்த மைக்கெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு தளபதி அருகே சென்று விட்டாராம்.